தீபாவளியை ஒட்டி நேற்று ஒரே நாளில் 110,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். மொத்தம் 2460 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை தகவல். தீபாவளியை ஒட்டி சென்னையில் இருந்து பிற நகரங்களுக்கு இன்று 4200 பேருந்துகள் இயக்கம். மற்ற நகரங்களிலிருந்து 1130 பேருந்துகள் புறப்படும் என போக்குவரத்து கழகம் தகவல். தீபாவளி பண்டிகையை ஒட்டி விண்ணை முட்டிய விமான கட்டணம். சாதாரண நாட்களில் 2000-4000 என இருக்கும் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 59,000 ரூபாயை தொட்டது. ஒரே நாளில் 480 ரூபாய் அதிகரிப்பு. நெல்லை வேலப்பாளையம் மதுரை வாடிப்பட்டியில் களை கட்டிய ஆட்டுச் சந்தைகள். தீபாவளியை ஒட்டி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை. வேளச்சேரி கடற்கரை இடையிலான ரயில் சேவை 14 மாதங்களுக்கு பின் தொடக்கம். உற்சாகமாக வேளச்சேரியிலிருந்து பயணம் செய்த மக்கள். தீபாவளியை ஒட்டி தூத்துக்குடி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் அறிவிப்பு. நாளை மதியம் 12:20 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படுகிறது. தீபாவளியை ஒட்டி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு முன்கூட்டியே ஊதியம் வழங்க வேண்டும். அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முடியுமா என தூண்டில் போட்டு பார்த்துள்ளார் விஜய். திமுக கூட்டணி வலிமையாக உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தாவேக்க மாநாட்டுக்கு பங்கேற்க வந்து உயிரிழந்தோருக்கு விஜய் இரங்கல். திருச்சி நிர்வாகிகள் உடலுக்கு கண்ணீருடன் அஞ்சலி செலுத்திய பொதுச் செயலாளர் ஆனந்த். கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள வீரர்காவு கோயில் திருவிழாவில் பயங்கர தீ விபத்து. திருவிழாவில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 150 பேருக்கு காயம். பதினோரு ஆண்டுகளில் முதல் முறையாக சென்னை மெட்ரோ ரயில் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. நான் எக்ஸிக்யூட்டிவ் பணியாளர்களுக்கு 15,000 ரூபாய் போனஸ். நெல்லையப்பர் கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண விழா கோலாகலம். தபசு இருந்த காதிமதி அம்பாளுக்கு நெல்லையப்பர் காட்சி தரும் வைபவம் விமர்சை. கர்நாடகாவின் தும்குருவில் செல்ஃபி எடுக்க முயன்று பாறைகளுக்கிடையே சிக்கிக் கொண்ட இளம் பெண். 12 மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்பு துறையினர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களித்தார் தற்போதைய அதிபர் ஜோ பைடன். நீண்ட வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். இந்தியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியிலிருந்தும் நியூசிலாந்தின் கேன் வில்லியம்சன் விலகல். காயம் முழுமையாக குணமடையாததால் இந்தியா வர வாய்ப்பு இல்லை என அறிவிப்பு. ஐநா சபையின் பாலஸ்தீன அகதிகள் அமைப்புக்கு தடை விதித்தது இஸ்ரேல். அகதிகளுக்கான பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம்.
ஏழை எளிய மக்களின் வீட்டிற்கான கனவை நிறைவேற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்கி வருவதில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய குடியிருப்புகள் திறப்பு விழாவினுடைய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்துல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 426.32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3268 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பிலும் 6 புதிய திட்டங்களுக்கும் திட்ட பணிகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் இன்று நடைபெற்றுகிறது. குறிப்பாக இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 98.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கம், முடிச்சூர், அயனம்பாக்கம், வேளச்சேரி ஏரிக்கரைகளை மேம்படுத்தும் பணிகள் மற்றும் வேளச்சேரி மேம்பாலத்தின் கீழ் பகுதியை அழகுபடுத்தும் பணி என மொத்தம் 6 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். குறிப்பாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சிஎம்டிஏ திட்டங்கள் என்பது நடைபெற இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக உயர்கல்வித்துறை சார்பிலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் 156.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வக கட்டடங்கள், கலையரங்கம், விடுதிகள், உள் விளையாட்டு அரங்குகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கட்டடங்கள் போன்ற பல்வேறு கட்டடங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். முன்னதாக இந்த 1.91 ஏக்கர் பரப்பளவுல 19.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேளச்சேரி மேம்பாலத்திற்கு கீழ்ப்பகுதியை அழகுபடுத்தக்கூடிய பணிகளையும் இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. அதற்கான காணொலியிலும் 6 புதிய திட்டங்களையும் முதலமைச்சர் இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக அந்த அடிக்கல் நாட்டு பணிகளையும் தொடங்கி வைத்தார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. அபினேஷ், பார்வையிடும் பகுதி என பல்வேறு வசதிகளுடன் அமைந்துள்ளன. சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தின் கீழ் அழகு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை இதுவரை இல்லாத புதிய உச்சமாக சவரன் 59,000 ரூபாயை எட்டியிருக்கிறது. இதுவரை தங்கம் விலை கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி முதல் முறையாக 50,000 ரூபாயை எட்டியது. அடுத்த நாளே தங்கம் விலை 51,120 ரூபாயாகவும் ஏப்ரல் 3ஆம் தேதி தங்கம் விலை 52,000 ரூபாயை எட்டியது. ஏப்ரல் 8ஆம் தேதியே தங்கம் விலை 53,280 ரூபாயாக அதிகரித்தது. அதே ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி ஒரு சவரன் 54,440 ரூபாயாக உயர்ந்தது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தங்கம் விலை முதல் முறையாக 55,120 ரூபாயாக அதிகரித்தது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்ததால் செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் முறையாக தங்கம் விலை ஒரு சவரன் 56,000 ரூபாயை எட்டியது. இம்மாதம் 16ஆம் தேதி 57,000 கடந்த 19ஆம் தேதி ஒரு சவரன் 58,000 ரூபாயையும் கடந்தது. இந்நிலையில் புதிய உச்சமாக இன்று தங்கம் விலை ஒரு சவரன் 59,000 ரூபாயை எட்டியுள்ளது. ஒரு கிராம் தங்கம் 7,375 ரூபாயாக உள்ளது. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே 14 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னை கடற்கரை எழும்பூர் வரை 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது. இப்பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை சிந்தாதிரிப்பேட்டை இடையே மின்சார ரயில் சேவை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து வேளச்சேரி வரை மட்டும் புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இதனால் அரக்கோணம் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலிருந்து நேரடியாக வேளச்சேரிக்கு ரயில் சேவைகளை பயன்படுத்தி வந்த பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். இந்நிலையில் ரயில்வே பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கடற்கரை வேளச்சேரி இடையே வழக்கமான ரயில் சேவை தொடங்கியது. அதிகாலை 4:53 கடற்கரையிலிருந்து முதல் ரயில் வேளச்சேரிக்கு புறப்பட்டு சென்றது. 14 மாதங்களுக்கு பிறகு கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவை தொடங்கியதால் பயணிகள் நிம்மதியடைந்திருக்கிறார்கள். ஆஹ்
ட்ரெயின் ஸ்டாப் பண்ணும்போது இப்போ ரெண்டு பஸ் ஒரு ட்ரெயின் சிந்தாரிப்பேட்டிலேருந்து பிடிச்சிட்டு போவோம். இப்போ இது இங்கே போட்டதால் அகைனு லாங் டிஸ்டன்ஸ் வரவங்களுக்கு ஒரு பஸ் அந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே பஸ் ஸ்டேஷன்லேருந்து போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன். அங்கேருந்து சிந்தாதிரிப்பேட் போகிறதோட இங்கே பீச் ஸ்டேஷன் வர்றது இன்னும் ஈஸியாக இருக்குது ட்ராவலிங்க்கு. இப்போ இது பீச் ஸ்டேஷனில் விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் சிந்தாதிரிப்பேட் போகும்போது ரெண்டு பஸ் மாறி அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது ஈஸியாக தான் இருக்கும். 10 மினிட்ஸில் வந்துற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து 45 மினிட்ஸ் ஆகும் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி போகிறதுக்கு. இப்போ ஈஸியாக தான் இருக்குது இது விட்டோன்னே. இன்னும் எங்களுக்கு பெரம்பூர்லேருந்தே வரும் வேலை சைல்டு ட்ரெயின் திருவள்ளூரில், அதுவும் விட்டால் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் எல்லாம் ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்கோமா, கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இவங்கெல்லாம் டெஃபு, இவங்கெல்லாம் வந்து பிளைண்டு. நிறைய பேர் பெரிய பாளையம் கும்முடி பூண்டி எங்கேருந்துலேருந்தோ வராங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் இன்னிலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. கடற்கரையிலிருந்து வேளச்சேரிக்கு நேரடியாக ரயில் சேவை தொடங்கியிருக்கும் நிலையில் பூங்கா நகர் ரயில் நிலையத்தில் ரயில்கள் நின்று செல்லாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் இரு மார்க்கமாகவும் 90 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சில பணிகள் முடிந்த பிறகு இரு மார்க்கத்திலும் 120 ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற ஆட்டு சந்தைகளில் பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் மக்கள் வீடுகளில் அசைவ உணவுகள் சமைத்து சாப்பிடுவது வழக்கமாக உள்ளது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் ஆட்டு சந்தைகளில் விற்பனை களை கட்டியுள்ளது. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் 2500 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, மதுரை மற்றும் கேரளா மாநிலத்திலிருந்து ஏராளமான வியாபாரிகள் வந்திருந்தனர். இதேபோன்று ஆடுகளை வாங்குவதற்காக பொதுமக்களும் கறிக்கடைக்காரர்களும் குவிந்தனர். ஆடுகளின் உயரம் எடையை பொறுத்து ஒரு ஆடு 6000 to 25000 ரூபாய் வரை விலை போனது. மேலப்பாளையம் கால்நடை வார சந்தையில் வழக்கமாக 2 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகி வரும் நிலையில் இன்று 4 கோடி ரூபாய் வரை விற்பனை இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ₹2000 போக்கு, இந்த வாரம் அந்த ₹2000 கிடைச்சிருக்கு. கூட்டம் போனதோட இந்த வாரம் கூட்டம் சம்சாரி நிறையா வாங்குவாங்க. இன்னைக்கு சந்தை நல்ல வியாபாரம் தான். நம்ம விளையாட்டு நல்லா இருப்பேன். வழக்கமாக வர்ற கிட கூட இன்னைக்கு அதிகமாக வந்திருக்கு. வேற பெரும்பாலான கூட்டம் எதிர்பார்த்ததோட கூட்டம் அதிகமாக தான் வந்திருக்கு. தர்மபுரி மாவட்டம் நல்லமல்லி வார சந்தையில் அதிகாலையிலேயே ஆடுகள் விற்பனை களை கட்டியது. பனிப்பொழிவை பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்கள் ஆடுகளை போட்டி போட்டு கொண்டு வாங்கி சென்றனர். 2000 ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்த நிலையில் எடைக்கு ஏற்ப 5000 to 25000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகின. இன்று ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஆடிப்பட்டி சந்தையில் தீபாவளி பண்டிகைக்காக 1000 கணக்கில் ஆடுகள் மற்றும் கோழிகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. இதில் 10 கிலோ எடை கொண்ட ஆட்டுக்குட்டி 8000 ரூபாய்க்கும் ஆட்டுக்கிடாய் 20000 ரூபாய்க்கும் விற்பனையாக்கின. பொதுவாக 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகும் வார சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு 1 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை நடந்துள்ளது. குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா வகை ஆடுகள் அதிக விலைக்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு. திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முடியுமா என்ற நோக்கில் ஒரு துண்டிலை விஜய் போட்டு பார்த்துள்ளதாகவும், ஆனால் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் வலுவாக தொடரும் என்றும் பிசிக தலைவர் தெரிவித்துள்ளார். தாவைக்கா மாநாட்டில் விஜய் பேசியது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாசிச எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விஜய் அவங்க பாசிசம் என்றால் நீங்க பாயாசமா என்று கேட்டுள்ளதாகவும், இது பாசிச எதிர்ப்பாளர்களை நையாண்டி செய்யும் வகையில் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். பிளவுவாதத்தை எதிர்ப்போம் என கூறுவதால் பாஜகவை விஜய் எதிர்க்கிறார் என்று புரிந்து கொண்டால் பாசிச எதிர்ப்பை நையாண்டி செய்வதில் முரண்படுவதாக திருமாவளவன் கூறியுள்ளார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறி அரசியல் யுக்தியாக விஜய் கையாண்டு உள்ளதாகவும், திமுக கூட்டணியை குறிவைத்து மறைமுகமாக அவர் இதை பேசியுள்ளதாகவும் திருமாவளவன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திரையுலகத்தில் உள்ள செல்வாக்கு அப்படியே அரசியல் உலகத்திற்கும் பரிமாற்றம் பெறும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று கூறியுள்ள விசிகா தலைவர், ஒரு அடியில் மாநாடு அடுத்தடியில் கோட்டை என்று விஜயின் கற்பனை அதீதமாக உள்ளது என்றும் விமர்சித்தார். அதிமுகவுக்கு முன்னர் நாம் முந்திக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசரகதியில் இப்படி அறிவித்து விட்டாரோ என தோன்றுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்தத்தில் 500,000 பேர் முன்னிலையில் நடந்து முடிந்த இன்னொரு படப்பிடிப்பை போல தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடந்தேறியுள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
தீபாவளியை ஒட்டி தூத்துக்குடி தாம்பரப்படையே சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்று இரவு 11 மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து கிளம்பும் இந்த சிறப்பு ரயில் நாளை காலை 10:20 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். அந்த ரயில் நாளை மதியம் 12:20 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு நாளை இரவு 11:45 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று நவம்பர் 4 இரவு 11 மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நவம்பர் 5 காலை 10:20 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். அந்த ரயில் நவம்பர் 5 மதியம் 12:20 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு அன்றைய தினமே இரவு 11:45 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். தீபாவளியை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறப்பு ரயில் கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், விருத்தாச்சலம் மார்க்கமாக செல்கிறது. சென்னையை அடுத்த ஐயப்பந்தாங்கல் பகுதியில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளி ஆதரவற்றோர் இல்லத்தில் வசிப்பவர்கள் மாசில்லா தீபாவளியை கொண்டாடினர். தீபாவளியை முன்னிட்டு தனியார் அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் உணவு வழங்க ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்றிருந்த நிலையில் உணவுக்கு பதிலாக வெளியே அழைத்துச் செல்ல முடியுமா என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதையடுத்து ECRல் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு அவர்களை சுற்றுலா அழைத்துச் சென்றனர். அங்கு பல்வேறு விளையாட்டுக்களை பார்வை மாற்றுத்திறனாளிகள் விளையாடி மகிழ்ச்சி அடைந்தனர். இங்கே வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் இது முன்னாடி இந்த மாதிரி இடம் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதுவும் இது ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பார்வை மாற்றுத்திறனாளிகள்